ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தா ஹிஸ்புல்லா மீண்டும் மூன்றாவதாக ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இரண்டு வீடியோக்களை அவங்க வெளியிட்டு இஸ்ரேலுடைய பாதுகாப்புக்கே ஒரு பெரும் கேள்வியும் அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தியிருந்தாங்க. இன்னைக்கு அதே மாதிரி வந்து அமெரிக்காவுக்கு நெதன்யாகு சென்று இருக்கக்கூடிய அந்த நேரமாக பார்த்து வெளியிட்டு அவருக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லும். அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறதை பார்க்கலாம். அதே போல் வந்து காசாவில் இருக்கக்கூடிய போராளிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இன்னைக்கு வந்து எப்படிதான் இஸ்ரேலுக்கு பொறி வச்சு பிடிச்சாங்க அப்படிங்கக்கூடிய வீடியோலாம் வெளியிட்டிருக்காங்க. அதை குறித்தும் பார்க்கலாம். இன்னும் சில தகவல் வந்திருக்கு, ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் விஷயமே வந்து நெதன்யாகு இப்போது அமெரிக்காவில் உரை நிகழ்த்துறதுக்காக காங்கிரஸ்க்காக போயிருக்காங்கன்னு நமக்கு தெரியும். அந்த நேரத்தில் வந்து ஹிஸ்புல்லா இப்போது ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு அமெரிக்காவில் கூட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நெதன்யாகுக்கு நிம்மதியே போயிருக்கும். அப்படி ஒரு தரமான சம்பவத்தை பரிசாக வந்து ஹிஸ்புல்லா கொடுத்துருக்காங்க. கரெக்டாக வந்து நெதன்யாகு போய் அமெரிக்காவில் தர இறங்கினதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து கரெக்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ரெண்டும் ஒரே டைம். அப்படி அந்த வீடியோவில் என்ன இருக்குன்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடி இரண்டு தடவை வந்து ஊதுத் ட்ரோனை அனுப்பி அங்கே இருக்கக்கூடிய ஐஃபா துறைமுகத்தெல்லாம் எடுத்து என்ன பண்ணாங்க, ரிலீஸ் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த தடவை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வடக்கு இஸ்ரேலிருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ரமாட் டேவிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விமான தளத்தின் மீதே வந்து இதை அனுப்பி அவங்க வந்து படம் பிடித்திருக்காங்க. கிட்டத்தட்ட 9 நிமிஷத்துக்கு அந்த வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அப்படின்னா 9 நிமிஷத்துக்கு வீடியோ வெளியவே வந்திருக்குன்னா, பல மணி நேரம் அதை பிடித்தால்தான், ஒரு 3-4 மணி நேரமாவது அதை பிடிச்சா மட்டும்தான் 9 நிமிஷத்துக்கு எடிட் பண்ணி விட முடியும். அதுலேயும் இந்த விமான தளம் தான் வந்து பார்த்தா இருக்கிறதுலே வந்து ரொம்பவே பாதுகாப்பான தளமாக வந்து அவங்க பிரகடனம் செய்து வச்சிருக்காங்க. அங்கே நிறைய உளவு வேலைகளெல்லாம் அவர்கள் மேற்கொண்டு இருக்காங்க. அந்த வீடியோவில் என்னெல்லாம் இருக்குதுன்னா, போர் விமானங்கள், மீட்பு பணிக்கு தேவையான ஹெலிகாப்டர்கள், தாக்குதலுக்கு தேவையான ஹெலிகாப்டர்கள்னு சொல்லி எல்லாமே அவர்கள் காட்சிப்படுத்தியிருக்காங்க, தனித்தனியாக காமிச்சிருக்காங்க. இன்னும் அதில் இருக்கக்கூடிய 3 அயன்டோம் அமைப்புகளையும் 2 ட்ரோன் டோம் அமைப்புகளையும் அவங்க காமிச்சிருக்காங்க. இந்தந்த இடத்துல அயன்டோம் இருக்குது, இங்கே வந்து ட்ரோன் டோம் இருக்குன்ட்டு. இதில் என்ன விஷயம்னா, அயன்டோமியும் ட்ரோன் டோமியும் அந்த ட்ரோன் வந்து படம் பிடித்திட்ருக்கு, அதை கூட கண்டுபிடிக்காமல் அயன்டோமும் ட்ரோன் டோமும் சும்மாவே இருந்துட்டுருக்கு. அதுக்கு அடையாளமே கண்டுபிடிக்க முடியல. எக்ஸ்டர்னலாக ஒரு ட்ரோன் வெளியிருந்து உள்ளே வந்திருக்குதே அப்படிங்கிறது கூட கண்டுபிடிக்காமல் அது அமைதியாக இருந்துட்டுருக்கு. படம் பிடித்து இன்னைக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த நேரத்தில் இது என்ன செஞ்சுட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மக்கள்லாம் கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதே மாதிரி அந்த கட்டளை தளத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரிவுகள், அதுக்கு பொறுப்பானவங்க யார், அவங்கள பற்றியும் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதே போல் வந்து அந்த கட்டளை தளத்துக்கு யார் வந்து தளபதியாக இருக்காங்களோ அவங்களுடைய புகைப்படத்தை போட்டு அவங்க பிறந்த தேதியெல்லாம் போட்டு வெளியிட்டிருக்காங்க அந்த வீடியோலேயே. இதுக்கு முன்னாடி வெளியிட்ட போது வந்து அந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ அந்த கட்டளை தளத்துடைய தளபதியை உட்பட வந்து அவங்க செய்தியை வந்து சேகரிச்சிருக்காங்க. இப்போ இதைத்தான் வந்து அவங்களுடைய ஊடகத்திலே வெளியிட்டு வந்து இது ரொம்ப அச்சுறுத்தலாக இருக்கு, இனி வந்து நம்மளுடைய இறையாண்மைக்கே வந்து இது பாதிப்பாக அமையும்னு சொல்லி அவர்கள் சொல்லியிருக்காங்க. பார்க்க போனால் ஹிஸ்புல்லா இதை வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு முந்தின நாள் தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஹவுதிக்கள் வந்து நாங்கள் உங்களுக்கு ஒரு மரண பயத்தை காட்ட போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை ஹிஸ்புல்லா எடுத்து இந்த வீடியோவின் மூலமாக ஹவுதிக்கள் அந்த இடத்துல அட்டாக் பண்ணுறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஹிஸ்புல்லாவோட ஹவுதிக்கள் வந்து அந்த பக்கம் அட்டாக் பண்ணுறது அவர்களுக்கு ரொம்பவே வந்து இலகுவாக இருக்கும். அதனால் வந்து ஹிஸ்புல்லா வெளியிட்ட இந்த வீடியோ வச்சு ஹவுதிக்கள் அவர்களை தாக்குறதுக்கான சான்ஸ் இருக்குதுன்னு தெரியுது. இதை பார்த்துட்டு தான் இப்போது என்ன இருக்கும், நெதன்யாகுடைய நிம்மதியே வந்து போயிருக்கும். இங்கிருந்து வந்து அமெரிக்காவுக்கு போயும் கூட அவங்க அங்கே போய் காங்கிரஸில் உரை நிகழ்த்துறதுக்கு முன்னாடி அவங்களுடைய லட்சணம் எப்படி இருக்குது, இப்பயும் வந்து அவங்க எந்த அளவுக்கு மோசமாக வந்து அவங்களுடைய செக்யூரிட்டி இருந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு காட்டக்கூடிய விதமாக வந்து ஹிஸ்புல்லா இதை வெளியிட்டிருக்காங்க. இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணும்போது தான் அவங்க அங்கே போய் உரை நிகழ்த்தும் போது என்னாகும், அவர்களுக்கே கறி பூசின மாதிரி இருக்கும். அப்படி இல்லாட்டினா இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருந்துட்டுருக்கோம், எங்கள் மக்களை அழிக்கவே இல்லை, எங்களுடைய அயன்டோம்லாம் வந்து கண்ணும் கருத்துமாக இருந்துட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க செய்கிறது எல்லாத்தையும் நியாயப்படுத்திட்டு இருப்பாங்க. ஆனால் கரெக்டாக இந்த சமயத்தில் பார்த்து இவர்கள் இந்த வீடியோ வெளியிட்டிருக்கிறது அவர்களுக்கு ஒரு பெருத்த அவமானமாக தான் போயிட்டுருக்கு. அடுத்து பார்த்தோம்னா நெதன்யாகு வந்து அங்கே போனாலும் ஜோ பைடன் ஆகட்டும், கமலா ஹாரிஸு, ட்ரம்ப் இவர்களெல்லாம் பார்க்குறதுக்காக அப்பாயின்மெண்ட் கேட்டுட்ருக்காங்க. அந்த அப்பாயின்மெண்ட் வந்து அவங்களும் கொடுத்துட்ருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி வெள்ளிக்கிழமை கூட வந்து ட்ரம்ப்பை பார்க்குறதாக இருக்குது, கமலா ஹாரிஸை வந்து இன்னைக்கு பார்க்குறதாக இருக்குது, அதுக்கப்புறம் காங்கிரஸில் உரை நிகழ்த்துறதாக இருக்குது. இதெல்லாம் வந்து அங்கே போய் அவங்க செய்யக்கூடிய ஸ்கெடியூலாக இருக்குது. இதுக்கு நடுவில் பார்த்தா நிறைய விஷயங்கள் புரளையாக வந்துட்டுருக்கு. ஒன்று என்னென்னா, நெதன்யாகுக்கு எந்த ஒரு மரியாதையும் இங்கிருந்து அமெரிக்காவுக்கு போனப்போ கிடைக்கல, கமலா ஹாரிஸ் கூட போய் வரவேற்கல. அதே போல் கமலா ஹாரிஸ், ட்ரம்ப், ஜோ பைடன்னு சொல்லி எல்லாருமே இவரை பார்க்கறத வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வந்துட்டுருக்கு நிறையாவே. நேற்றைய தினம் கூட நிறைய வந்துச்சு. ஆனாலும் வந்து பார்த்தா அதெல்லாம் உறுதி செய்யப்பட்ட தகவல் கிடையாது. இன்னும் அவர்களை அவங்க பார்க்கறதுக்கான அப்பாயின்மெண்ட் கிடைக்கலன்னு சொல்லாமல் தவிர, ஆனால் இவங்க வந்து புறக்கணிக்கிற மாதிரிலாம் தெரியல.
நெத்தனியாக அங்க வந்து பேசணும் அப்படிங்கறது அவங்களுடைய அரசாங்கம் கூப்பிட்டு தான் நடக்குது. அதனால வந்து நெத்தனியாகவே அவமானப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான காரியத்துக்குலாம் அங்க இடம் இல்லை. அங்க வந்து நிறைய பேர் இன்னுமே போராட்டம் ஆர்ப்பாட்டத்துல எல்லாம் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஏர்போர்ட்ல கூட தான் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அதனாலதான் வந்து நெத்தனியாகவுடைய எந்த ஒரு விஷயமும் தடுங்கலாக போறது கிடையாது. அதே போல இன்னொரு விஷயத்தையும் புரளை கிளப்பிட்டு இருக்காங்க. ஜோ பைடனே காணோம், அவர் தலைமறைவா இருக்காரு, அவரை யாரோ கடத்திட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்து இந்த 2 நாட்களாக வெளியே வரக்கூடிய அந்த ஜோ பைடன் வந்து எப்ப வந்து கமலா ஹாரிஸை அறிவிச்சாங்களோ அதுவே வந்து டவுட்டா இருக்குது. அது ஒரிஜினல் ஜோ பைடனா இல்ல டூப் ஜோ பைடனான்னு தெரியல. நல்லா ஒத்து பாருங்க, காதெல்லாம் வந்து வேற மாதிரி இருக்குது, ஒரு போட்டோவுக்கு இன்னொரு போட்டோவுக்கு வித்தியாசம் இருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வதந்திகளை வந்து கிளப்பிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்களுடைய நியூயார்க் டைம்ஸே வந்து முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. அவர் நல்லா இருக்காரு, அவர் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் இருந்துட்டு இருக்கு, அவர் வீட்டுல வந்து ரெஸ்ட்ல இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியே வர்றதில்ல அப்படிங்கிற மாதிரி அவங்களும் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுடைய யூகங்களை வந்து எடுத்து வெளியிட்டு இருக்காங்க. அடுத்து காசால இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்கும்போது கான்யூனிஸ் பகுதியில தரைவழியை தொடங்கிட்டாங்க. தரைவழியை தொடங்கினா இவங்க என்ன பண்ணுவாங்க, முதல்ல வான் தாக்குதல் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த பகுதிக்குள்ள தரைவழிக்கு நுழைவாங்க. அந்த மாதிரி வந்து வான் தாக்குதல் பண்ணதுல 100க்கும் மேற்பட்டவங்க 120 பேர் எல்லாம் வந்து இறந்திருக்கிறதாக தகவல் வந்திருக்கு. இன்னும் அங்க இருக்கக்கூடிய சுகாதாரத்துறையிலேயே என்ன சொல்றாங்க, அங்க இருக்கவங்களுக்குலாம் நிறைய புற்றுநோய்கள் ஏற்பட்டிருக்குது, மரணிக்கிறாங்க, 10,000 குழந்தைகள் வந்து என்ன ஆயிட்டாங்க, கொல்லப்பட்டுட்டாங்க. இன்னும் அங்க வந்து 10,000 பேர் என்ன ஆனாங்க அப்படிங்கக்கூடிய தகவலே இல்லாம இருக்குது. அநேகமா அவர்களும் இறந்திருக்க கூடும்னு சொல்றாங்க. இந்த மாதிரி வந்து அங்க நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் பல தடவை இடத்தை மாறிட்டாங்க. அதுலயும் வந்து 6 தடவைலாம் வந்து கான்யூனிஸ்ட் பகுதியிலிருந்து அவர்கள் வெளியேறி திரும்பவும் கான்யூனிஸ்ட்க்கு வந்திருந்தாங்க. இப்ப மறுபடியும் அவர்கள் வெளியேறி இருக்காங்க. தரைவழி தாக்குதலின் காரணமாக இதுக்கு மேல அவங்க வெளியேறணும்னா வேற எங்கேயும் போக முடியாது, கடலுக்கு தான் போகணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து எல்லா பகுதிக்குமே வந்து அவர்கள் வெளியேறி கொண்டே இருக்கிறாங்க. இதுல ரொம்ப முக்கியமா பார்க்கும்போது இன்னைக்கு எஜிப்ட் ஒரு வேலையை செஞ்சு வச்சிருக்காங்க. அவங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஆரம்பத்திலேருந்தே நம்ம பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம் பிலடெல்பியா காரிடோர். அது வந்து பார்த்தா எஜிப்டுக்கும் காசாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த எல்லை பகுதி தான் அந்த பிலடெல்பியா காரிடோர். இந்த காரிடோர் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்குதுன்னு பார்த்தா 1979 வரையுமே வந்து இஸ்ரேலுடைய கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு. ஆனால் 1979 வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிட்டாங்கன்னா இஸ்ரேலை வந்து காசாலேருந்து வெளியேற்றும் போது அவர்கள் வெளியே போகும்போது என்ன பண்ணிட்டாங்க, எஜிப்ட் கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க 1979. ஆனால் ஒப்படைக்கும் போதே இன்னொரு அக்ரிமெண்ட்டும் போட்டுக்கிட்டாங்க. அதுதான் அந்த காரிடோரில் இருக்கக்கூடிய ரஃபா கேட்டு. அந்த கேட்டில் மட்டும் நாங்கள் கொடுக்குறதா பர்மிஷன், நாங்கள் சொன்னால் தான் நீங்கள் உள்ள விடணும்னு சொல்லிட்டு மிச்சம் எல்லாத்தையுமே எஜிப்ட் கிட்ட கொடுத்துட்டாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்கும்போது அந்த ஏரியாவை அந்த காரிடோரை ஃபுல்லாகவே வந்து அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி இஸ்ரேல் இந்த போர் ஆரம்பித்த 10 மாதமும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. எஜிப்ட் வந்து நாங்களாக கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துட்டு இருந்தாலும் நம்புறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் வந்து இஸ்ரேலுக்கு அடிப்பணியக்கூடியவர்கள் தான். இப்போ செய்தி வந்திருக்கிறது வந்து அங்கே காரிடோர் வந்து ஒட்டுமொத்தமாகவே இஸ்ரேலுடைய பொறுப்பில் ஒப்படைச்சிடலாம். அங்கே இருக்கக்கூடிய 800 இராணுவம் இஜிப்டுடைய இராணுவம் தான் அந்த ஏரியா ஃபுல்லாக வந்து ஒரு 14 கிலோமீட்டருக்கு வந்து 14 கிலோமீட்டருமே வந்து பார்த்துட்ருக்காங்க. ரஃபா கேட்டு மட்டும்தான் இஸ்ரேல் கையில் இருக்குது, மிச்சது எல்லாமே வந்து எஜிப்ட் கையில் இருந்துச்சு. இப்போ வந்து ஒட்டு மொத்தமாகவே வந்து இஸ்ரேல் கையில் ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறதாக தகவல் வந்திருக்கு. அது வந்து பார்த்தா அந்த மக்களுக்கு இன்னுமே ஆபத்து ஒரு ரஃபா கேட்டை வச்சுட்டே 10 மாசமா என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்து ஃபுல் காரிடோரும் கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அதன் மூலமாகவே நிறைய தாக்குதல் பண்ணுவாங்க. அங்கிருந்து மக்கள் வெளியேறக்கூடாது, எதுவும் வெளியிருந்து உள்ள வரக்கூடாது, எல்லா காரியத்தையுமே வந்து பண்றதுக்காகத்தான் அந்த ஏரியாவை போய் இவங்க பிடிச்சிருக்காங்க. அதுக்கு இன்னைக்கு எஜிப்டும் வந்து சம்மதம் தெரிவிக்குது அப்படிங்கக்கூடிய செய்தி வந்திருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், இத்தனை நாளா எஜிப்டை பத்தி வந்த எல்லா செய்தியும் உண்மைதான், அந்த காரிடோரை வந்து இஸ்ரேல்ட்ட ஒப்படைச்சுவாங்கன்னு யூகிச்சது, ஆய்வாளர்கள் சொன்னது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அதே போல காசா மக்களை கொண்டு போய் எஜிப்ட்ல வந்து சினாய் பகுதியில குடியிருக்க வைக்கிறதுக்கான டென்ட்டுகள்லாம் போடப்பட்டு இருக்குன்னு சொன்னப்ப கூட அதை அவங்க மறுத்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நடக்கும்போது பார்த்தா அதுவும் உண்மையாக நடந்துருமோ அப்படிங்கக்கூடிய அளவுக்கு கேள்வி எழுப்புது. எஜிப்ட் வந்து உடனே சொல்லாட்டினாலும் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. இதை வந்து ஹமாஸ் வந்து வன்மையாக கண்டிச்சிருக்காங்க. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இறுதியாக பார்த்தா இன்னைக்கு ஒரு வீடியோவை வந்து ஹமாஸ் வெளியிட்டு இருக்காங்க. அதுல வந்து இஸ்ரேல் ராணுவத்தை பொறி வச்சு ஒரு 5 பேர்த்த பங்கருக்குள்ள இழுத்துட்டு வரக்கூடிய காட்சி எல்லாம் வந்து அவர்கள் காமிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்கு முன்னாடி காமிச்சிருந்தாங்க இஸ்ரேல் ராணுவத்தை தர தரன்னு இழுத்துட்டு வருவாங்க பங்கருக்குள்ள. அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு 5 பேர்த்த வந்து பொறி வச்சு பிடிச்சிருக்காங்க.
பங்கருக்குள்ள. இவங்க என்ன பண்ணுறாங்க, பங்கரில் ஃபஸ்ட்டு வந்து புரி வச்சிடுறாங்க, ஏதாவது ஒரு சத்தம் வர மாதிரியோ இல்லை ஏதாவது ஒரு சமிக்கைகளை வச்சுறாங்க, அதை ஃபாலோ பண்ணிவிட்டு உள்ளே அவங்க வந்துடுறாங்க. உள்ளே வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய அந்த கேட் இருக்கு பாருங்க, உள்ளே வரக்கூடிய அந்த நுழை வாயில் வழிகளை என்ன பண்ணிடுறாங்கன்னா வெடி விபத்து ஏற்படுத்தி அதை அப்படியே க்ளோஸ் ஆக வச்சிடறாங்க. அப்போ உள்ளக்குள்ளே அவங்க வந்தவங்க மாட்டிக்கிறாங்க, வெளியே போக தெரியாமல் இருக்கிறாங்க. இவங்க அந்த சமயமாக உள்ளே வந்து என்ன பண்ணிடுறாங்க, அவர்களை அடித்து எடுத்துகிட்டு போகக்கூடிய காட்சிகள்லாம் வெளியாயிருக்கு. இதெல்லாம் தான் முக்கியமான செய்திகள். நம்ம அடுத்த ஒரு காணொளியில் இன்னும் சில தகவல்களோடு உங்களை சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.